சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னா இந்த வவுச்சரில் பண்ணுறதை அப்படியே பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் 1000 மேலே ஏறி பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வணக்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மென்ஸ் கேரேஜ் அப்படின்ற ஒரு மென்ஸ் வேர்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 250 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சீப் ரேட்டாக ஒரு 300-350 ருபீஸ்லேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் அது போக தீபாவளி ஆஃபர்ஸ் என்னென்னலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ இவர் தான் வந்துட்டு இந்த ஷாப்போட ஓனர். ஹலோ பிரதர். ஹலோ. உங்க பேர் ப்ரோ? அசோக். அசோக்கா, இந்த ஷாப் வந்து இங்க எவ்வளவு எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இப்போ ஆக்சுவலா 2 இயர்ஸ் ஆச்சுங்க. 2 இயர்ஸ் ஆகுது. தீபாவளி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நீங்க சொல்லிடுறீங்களா? ஆமா, பாலமுருகன் தியேட்டர் பஸ் ஸ்டாப் கிட்டே. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 2 அடி 3 அடி தூரம் தள்ளி வந்தா கடை இருக்கு. ஓகே. ஸோ இந்த லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமுருகன் தியேட்டர், அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலையில பாலமுருகன் தியேட்டர் அப்படின்னு கேட்டா வந்து சொல்லுவாங்க. அது பக்கத்துலேயே இருக்குது. ஷாப்போட லொகேஷன் லிங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் ப்ரோ, இப்போ உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஷர்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷர்ட் வந்து நம்மளுக்கு 250 ஸ்டார்ட் ஆகுது. 250 நம்ம சேல் பண்ணுற ரேட்டே 250 ஸ்டார்ட் ஆகுது. 250 650 வரைக்கும் வரும் லாஸ்ட் ரேட். ஓகே. இப்போ லைக்ரா ஷர்ட்ஸ்லாம் எடுத்தோம்னா என்ன? லைக்ரா ஷர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 250 ஸ்டார்ட் ஆகும். அதுவும் 250 ருபீஸ். அந்த மாதிரி குவாலிட்டியில் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி 250 தான். ஒரு 400 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, 400 ல இருந்து 850 வரைக்கும் வரும். இத்தனைக்கு பிராண்டடே அந்த காஸ்ட் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி, ஹெவி குவாலிட்டி. என்னென்ன மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளோட பிராண்டட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பிராண்டட், அதாவது எல்லா பிராண்ட், அதாவது பெரிய லெவலில் வைக்காம பிராண்டில் என்ன நல்ல குவாலிட்டியாக இருக்கோ அதில் கொண்டாந்து வச்சிருக்கோம் நம்ம. ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் இப்போ நம்ம காட்டன் ஃபேன்ஸ்ல எடுத்தோம்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்சிங்ல? காட்டன் ஃபேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 350 லாஸ்ட் ஒரு 850 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஓகே ஓகே. எனக்கு அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுறீங்களா? இந்த மாதிரி ஜீன்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 450 ஸ்டார்ட் ஆகுது ஜீன். பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் ரன்னிங் மிஷின் பிராண்டடு, கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். ஓகே, ஒரு 500 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதில் வந்து கலர் ஃபேட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு கேரண்டியோடு கொடுப்போம் நான். கேரண்டி இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் கேரண்டியோடு கொடுப்போம் நான். ஓகே ஓகே ப்ரோ. ஹெவி குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இதுலேயே இன்னும் கார்கோ மாடலாம் கொஞ்சம் மார்க்கெட்டில் கொண்டாந்துருக்கோம். ஓகே, அந்த ஃபேண்ட் கார்கோ. ஓ, இந்த மாதிரி மாடல்ஸா? இன்னும் இது இல்லாம இன்னும் கலரும் நம்ம அடிக்கிறோம், குட் ஓன்லி இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இதோட பிரைஸ் ரேஞ்சிங் லைக்ரா பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 350 ருபீஸ் லைக்ரா வந்து உங்களுக்கு. சோ फ्रेंड्स, இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே வந்து லைக்ரா ஃபேன்ஸ் தான். 350 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கலர் வெரைட்டிஸும் இருக்குது. இது 350 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு வரைக்கும் ப்ரோ இருக்கு லைக்ரா ஃபேன்ஸ்? 500 ருபீஸ் வரைக்கும். அதுக்கு மேல ரேட் வராது. ஓகே, ட்ரெண்டிங்கான லைக்ரா ஃபேன்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 350 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 500 ருபீஸ் வரைக்கும் தான் இருக்கு. அந்த 500 ருபீஸ்க்கு மேல எல்லாம் இல்ல. சோ நீங்க தாராளமா வந்து பாக்கலாம். அண்ட் வேற காட்டன் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன? காட்டன் ஃபேன்ஸ் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 350 இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு 850 வரைக்கும். அதுல எனக்கு ஒரு 2-3 மாடல்ஸ் காட்டுறீங்களா? கண்டிப்பா இந்த மாதிரிலாம் வரும்.
இதோட பிரைஸ் ரேஞ்சிங் எல்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு 450 வரும். உங்களுக்கு 450 ருபீஸ் வரும். இதல்ல பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. இப்போ காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா பிளைன் தான், பிளைன் தான் மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே வச்சிருப்பாங்க. செக்குடுனா சும்மா நார்மல் செக்குடாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டபிளாக இருக்காது உங்களுக்கு செக்குடு. இதெல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. இப்போ இது டபுள் பேக்கெட் ஷர்ட்டுக்குலாம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிலேயே நிறைய வச்சிருக்கு. இந்த மாதிரி செக்குடு கூட இருக்குது. அதாவது இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் எப்படி ப்ரோ இருக்கும்? இது வந்து ஒன்லி உங்களுக்கு ஒரு 480-500 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செக்குடு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு காட்டன் ஃபேண்ட் 500 ருபீஸ், 480 ருபீஸ் தான் வருது. அதில் இது ஒரு செக்குடு இருக்குது, ஒன்லி 450 தான். இது 450 ருபீஸ், ஒன்லி 450 ருபீஸ் தான். இந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் எடுத்திங்க அப்படின்னா வந்து ஒன்லி 450 ருபீஸ் தான் வருது. ஸோ குவாலிட்டி வந்துட்டு நல்லா நீட்டாக தான் இருக்குது, ஹெவி குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக வேற என்ன மாடல்ஸில் ப்ரோ ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது? அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்ட்ரைப்ஸ் மாடல் வந்துருக்கு, அதுவும் கொஞ்சம் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ், இந்த மாதிரி மாடல்ஸ், ஆமாம் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடலில் உள்ள ஃபேன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்களா? இது 450 ருபீஸ் தான் வரும். 4K ஸ்டார்ட் ஆகுது, 450-500 அந்த ரேஞ்சு தான் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்திங்க அப்படின்னா ஒரு 450-500 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுங்கள தான் வருதாமா? ஓகே ப்ரோ. இப்போ இங்கே இதெல்லாம் என்ன ப்ரோ? இதெல்லாம் ஷார்ட்ஸு, ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸு, லோயரு அந்த மாதிரி. ஷார்ட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்சுங்களா எப்படி ப்ரோ இருக்கும்? இது வந்து உங்களுக்கு ஒரு 200-250 வரும். உங்களுக்கு 200 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ருபீஸ்லேருந்து இருக்குது. 90 ருபீஸ்க்கெல்லாம் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும். காட்டுறேன், இதெல்லாம் 90 அந்த மாதிரி ரேட்டு தான் வரும். இதில் 90 ருபீஸ் தான் வருதா? ஒன்லி 90 ருபீஸ் தான். ஓகே ப்ரோ. அந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா அதுலேயே காட்டன் இருக்குது. காட்டன் ஏனி எல்லா பக்கமும் 500-550 சேலுக்கு ரேட்டுக்கு தான் சேல் ஆகும். நம்மள்ட்ட ஒன்லி இது 260 தான். 260 ருபீஸ், 260-250 அந்த ரேட்டு தான் வரும். எல்லா எனி எல்லா பக்கமும் இந்த மாதிரி அதுலேயே இன்னொரு ஷார்ட்ஸ் இருக்குது. இது ஒன்லி 200 அந்த மாதிரி ரேஞ்சு தான், 200 ப்ரைஸ் ரேஞ்சு. அப்புறம் இப்போ ஷர்ட்ஸோடைய கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டெனிம் ஷர்ட் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஜீன் ஷர்ட் நல்லா போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஜீன் ஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, ப்ளூ, பிளாக், ஐஸ் ப்ளூ அந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே ப்ரோ. இது இந்த 4 கலர்ஸ் இதில் இது இல்லாமல் இன்னும் தனியாக இருக்குது. நான் செட்டுக்கு இவ்வளோ தான் வைக்க முடியும்னு வச்சிருக்கேன். ஓகே. இது இல்லாமல் கலர் தனியாக, இது டார்க் ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, சும்மா சாம்பிள் மட்டும் ஒவ்வொரு பீஸ் வச்சிருக்கு. ஓகே. இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங்ல எப்படி? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4K ஸ்டார்ட் ஆகுது, 450-550 வரைக்கும் வரும். இந்த ரெண்டு ரேஞ்சு தான் வரும். ஓகே. இது டெனிம் ஷர்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெனிம் ஷர்ட்டில் எடுத்திங்க அப்படின்னா ஒரு 450-550 ருபீஸ் வருது. கலர்ஸும் நிறையா இருக்குது. இங்கே சாம்பிளுக்கே இவ்வளோ ஒரு 5 கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வேற என்ன மாதிரியான? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்குடு போயிட்டு இருக்கு. டபுள் பேக்கெட் கொஞ்சம் மாடல் நல்லா போயிட்டு இருக்கு. டபுள் பேக்கெட், ஆமாம், டபுள் பேக்கெட் மாடலு இந்த மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயே ஒரு ஒரு 8 கலர்ஸ் வரும். அதில் டபுள் பேக்கெட்லேயே தான், டபுள் பேக்கெட் இந்த மாதிரி வரும். இங்கே மேலே ஒயிட் போட்டிருக்கு பாருங்க, பேட்ச் ஒர்க் மாடலு இந்த மாதிரி. பேட்ச் ஒர்க் மாடல் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கு டபுள் பேக்கெட்லேயே. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்களா எப்படி ப்ரோ? இது அதுவும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 40. டபுள் பேக்கெட் எல்லாமே அந்த ஒரு 350 ஒரு 480 அந்த மாதிரி ரேட்டு 500 வரைக்கும் வரும். ஸோ இதுவுமே அவ்வளோதான் அந்த காஸ்ட் தான் வரும். 350 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதுலையும், ஆமாம், அதில் ஒரு 5 கலர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா லைக்ரா போயிட்டுருக்கு. லைக்ரா கொஞ்சம் போயிட்டுருக்கு, ஆஃப் அண்ட் ஆஃப். ஓகே ப்ரோ. லைக்ராஸ் வரதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ ப்ரோ வருது? லைக்ரா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு 450 ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சாரி ஒரு 300 இருக்குது உங்களுக்கு. 300-250 இந்த ஆஃப் அண்ட் ஆஃபில் எடுத்தோம்னா ஒரு ஒன்லி 250 தான் லைக்ரா. 250 ருபீஸ் தான், ஆமாம், 250 தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைக்ரா ஷர்ட்ஸ்லாம் எடுத்திங்க அப்படின்னா வந்து 250 ருபீஸ் தான் வருது. அதுலேயே கொஞ்சம் பிளைன் கலர்ஸ்லாம் இந்த மாதிரியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன்லி 300 அந்த மாதிரி வச்சு வரும். பிளைன் கலர்ஸ் தான் 300 ஒன்லி 300 தான். ஃபுல்லி 4-way லைக்ரா தான், ஹெவி குவாலிட்டி. எங்கே எழுத்திங்கனாலும் இழுக்கும். ஓகே ப்ரோ. எங்கே எழுதாலும் இழுக்கும். அதாவது நார்மலாக அந்த மாதிரி சும்மா நார்மல் லைக்ரா எல்லா பக்கம் சும்மா நார்மலாக லைக்ரா கொடுத்து அது ஒரு 500-550 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படி இல்லை, ஒன்லி பக்கா 4-way லைக்ரா. ஜிஎஸ்எம் ஜாஸ்தி தான், பார்த்தாவே தெரியும் குவாலிட்டி. ஆமாம், எந்த பக்கம் நம்ம இழுத்தாலும் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, எங்கே இழுத்தாலும் ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சைடுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. லைக்ராஸ் 300-350 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிங்கிட்ட வருது. இதுலேயே 7-way லைக்ராவும் இருக்குது. இது எல்லாமே லைக்ரா ஷர்ட்ஸ் தான், எல்லாமே டோட்டலாக லைக்ரா ஷர்ட்டு தான். அது 7-way லைக்ரான்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு மாடல் காட்டு இந்த மாதிரி வரும்.
இது 7-way Lycra. 7-way Lycra. இப்போ 4-way Lycra-க்கு 7-way Lycra-க்கு என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டு? 4-way Lycra-ங்கிறது கொஞ்சம் மொத்தமாக லைக்ராவோட அந்த ஜிஎஸ்எம் ஜாஸ்தியாக இருக்கும். 7-way Lycra இன்னும் சாஃப்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் வச்சுங்களேன். ஜிஎஸ்எம் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். 7-way-ல இதே தான். அது வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் எக்ஸ்பெண்ட் ஆகும் 4-way. இது நீங்கள் எங்கே இழுக்கிறனாலும் எல்லா பக்கமும் போயிட்டே தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி எல்லா பக்கம் அதே மாதிரி குவாலிட்டி தான். 7-way-க்கு அதுக்கு தான் 4-way-க்கும் வித்தியாசம். இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் ப்ரோ 7-way வருது? 7-way எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500-லேருந்து 550 வரைக்கும் வரும். 500-550 தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு 7-way லைக்ராஸ் 500-550 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் வருது. நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இது இல்லாமல் அடுத்த அங்கல்லோ கலெக்ஷன்ஸில் எப்படி ப்ரோ? இதெல்லாம் இது டபுள் பாக்கெட் ஃபினிஷிங். இது எல்லாமே டபுள் பாக்கெட்டு. இதுலேயும் லைக்ராவிலேயே உங்களுக்கு 250 ரேஞ்சில் இருக்கிற லைக்ரா ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலு. இது எல்லாமே 250 ருபீஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலு. 250-300 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் எல்லாமே. ஓகே ஓகே. ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலு. அப்புறம் அந்த தீபாவளி ஆஃபர்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா எனி 2000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ளாட்டை 300 டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். இந்த வவுச்சர் கொண்டு வர எல்லா கஸ்டமருக்கும் 300 டிஸ்கவுண்ட். ஓகே. இது எப்பயுமே இருக்குமா இல்லை தீபாவளி? இல்லை இது தீபாவளி மட்டும். இதில் வவுச்சர்லேயே போட்டுருக்கு. டேட் வேலிடிட்டி வந்து உங்களுக்கு 5ஆம் தேதி வரைக்கும். தீபாவளிக்கு அடுத்த நாள் வரைக்கும் இருக்குது. ஓகே. பட் மினிமம் பர்ச்சேஸ் நம்ம 2000 2000 கீழே பண்ணுறவங்களுக்கும் லெஸ் பண்ணுவோம். இந்த அளவுக்கு பண்ணாமல் எங்களால் என்ன முடியும் மார்ஜினுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் இங்கே ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வவுச்சர் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு 300 ருபீஸ் கிஃப்ட் வவுச்சர். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ப்ராடக்ட் வாங்குறப்ப இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காக கூட நீங்கள் இந்த ரெட்மி கூப்பன் வந்துட்டு கொடுத்தலாம். அவங்க இங்கே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற போட்டு ஒரு 300 ருபீஸ் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அண்ட் அது போக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 4-way லைக்ராஸில் வந்துட்டு ஒரு 450 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் இருக்க லைக்ரா ஷர்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு 3 ஷர்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1200 ருபீஸ் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலாக ஆஃபர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேண்ட்டும் நீங்கள் பண்ணித்தரீங்களா? ஸோ லைக்ரா ஃபேண்ட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் பண்ணித்தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பேரை சொல்லி நீங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து தீபாவளி வரைக்கும் தான். அதுக்கப்புறமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே வந்துட்டு நார்மல் ப்ரைஸில் தான் இருக்கும். ஷர்ட்ஸில் வந்துட்டு ஒரு 250 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி ஒரு 350 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வவுச்சர் அண்ட் நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இன்னொன்று கூட பண்ணலாம். உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னா இந்த வவுச்சரில் பண்ணுறதை அப்படியே பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். 2000 மேலே ஏறி பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓ அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அந்த ப்ரூஃப் வந்துட்டு இவங்க கிட்ட காட்டிங்க அப்படின்னா இன்னமும் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுவும் இவங்ககிட்ட காட்டி இன்னும் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கங்க. அப்புறம் வேறு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது? இந்த மாதிரியான டிஷர்ட்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ டிஷர்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 40-லேருந்து ஒரு 500 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. கலர்ஸ் ஃபுல்லாக இங்கே மாட்டிட்டுருப்பாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் இருக்குது. இந்த மாதிரி கட் அண்ட் ஷூ மாடலு, பிளாக்கு, ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. 4-5 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில். அதேமாதிரி டிஷர்ட் எடுத்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ் எடுத்தீங்கன்னா 90 ருபாயிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். 90 ருபீஸ்லேருந்து இருக்குது. 90 ருபாயிலேருந்து டிஷர்ட் இருக்குது. 90 ரூபா டிஷர்ட்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த டிஷர்ட்லாம் எடுத்திங்கன்னா இதுலேருந்து 90-லேருந்து உங்களுக்கு ஒரு 280 ஆஃப் ஸ்லீவ், 280-300 வரைக்கும் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃபிட் மாடலும் நிறையா வந்திருக்கு. ட்ரை ஃபிட் எல்லா பக்கம் பிளைன் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்டட் யார்ட்டுமே இல்லை நம்மள்கிட்ட கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இதோட ப்ரைஸ் எல்லாம் ப்ரோ? இது உங்களுக்கு ஒரு 200-250 அந்த மாதிரி காஸ்ட்டுக்குள்ள தான் வரும். 200-250 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஓகே ஓகே ப்ரோ. ட்ரை ஃபிட் பிளைன் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ இங்கே டிஷர்ட்ஸ்லாம் ஆஃப் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ஒரு 90 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கலெக்ஷன் ஃபுல்ட்டு நிறைய இருக்குது. இங்கே இருக்குது ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதே காஸ்ட்டு தான். ஒரு 300-350 உங்களுக்கு ஒரு 350-க்குள்ளே தான் வரும் ஃபுல் ஸ்லீவ் எல்லாமே. இதோட ப்ரைஸ்லாம் எப்படி ப்ரோ? அதை 300-350-க்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. 350. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்ஸ் எடுத்திங்கனாலும் வந்துட்டு ஒரு 300-350 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு தான் வருமாமா வித் பாக்கெட்டோட. பட் குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்குது. ஹெவியான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இன்னும் கலர்ஸ் நிறையா இருக்குது அவைலபிள். கிட்டத்தட்ட ஒரு 16 கலர்ஸ் பக்கம் இருக்குது. 16 கலர்ஸ் பக்கம் கலர்ஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் கீழேயும் வச்சுருக்கோம், நிறையாவும் வச்சுருக்கோம். இன்னும் இருக்குது. இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே கலெக்ஷன் இங்கேயே இருக்குது. இங்கே இருக்குது, குடோன்லேயே இருக்குது. நம்மளது என்ன வேணும்னாலும் நம்மள்ட்ட இல்லைனாலும் நம்ம அடுத்த ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தா நம்ம அவங்க கேட்குற மாடலை
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி யூனிட் வச்சு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் வந்து இவ்வளோ ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக்ரா ஷர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் குரூப் ஷர்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 250 ருபீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, வித் நல்ல ஒரு குவாலிட்டியோட. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வந்துட்டு நீங்கள் இவங்க காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இப்போ என்னென்னா இப்போ இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா ரெகுலராக வந்துட்டு கஸ்டமர்ஸ் இங்கே கடைக்கு வந்துருவாங்க. இல்லை நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோம், ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் தாண்டி இருக்கிறோம், அந்த மாதிரி நான் வந்துட்டு வர்றது கஸ்டமில். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க? அவங்களுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம இமேஜ் சென்ட் பண்ணுறோம், அதில் பார்த்து செலெக்ஷன் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே என்ன ஆஃபர் பண்ணுறோமோ அது அவங்களுக்கும் பண்ணுவோம். சரி, அவங்கள இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் எல்லா கஸ்டமரும் நமக்கு ஒன்று தான், அதனால் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுப்போம், அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு சென்னையில் இருக்கிற பசங்க இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, குரூப் ஷர்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம அதை பற்றி ஒரு பிரச்சனை, கொரியர் செலவு கொரியர் சார்ஜ் நாமளே போட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க, இங்கே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே வராது, ஃப்ரீயாகவே ஷிப்பிங் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், லொக்கேஷனும் நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே வரது மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வந்து பார்த்து வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரோ உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மிக்க நன்றி. ஓகே ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது வந்துட்டு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.